ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ என்ன முன்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் தான் தெரியும், நிறைய மறுபடி கொரோனா வருது. எவ்வளோ கஷ்டம் நம்ம பிஃபோர் இயர்ஸ் நம்ம ஞாபகப்படுத்த எவ்வளோ கஷ்டம் இருக்கும். 2 வருஷம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், வெளியே போகாமல் எங்கேயுமே போகாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஸோ அதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு தோணிச்சு. அப்படி நம்ம என்கிட்ட பிஃபோர்னால நம்ம எப்படி கொரோனா டைமில் நாங்கள் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ண அந்த வீடியோலாம் இருக்கு என்கிட்ட. அதுக்கு தான் சரி, அந்த மாதிரி நம்மளுக்கு மறுபடி வரக்கூடாது, நம்ம அதை வரது முன்னாடி நம்ம சேஃபாக இருக்கணும் எப்படி. அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நம்ம பிஃபோர் இயர்ஸில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், எங்கேயுமே போகாமல் வீட்டுக்குள்ளே இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட எங்கேயுமே போக முடியல, வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், எங்கேயுமே வெளியிலே போக முடியல, எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்காக அது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அது கொரோனா நம்மக்கிட்ட வரது முன்னாடி நாங்கள் சேஃபாக இருக்கணும். அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை சின்ன ஒரு வீடியோ. ஏன்னா நீங்கள் எனக்கு சிஸ்டர் மாதிரி பார்க்குறீங்கன்னா அதுக்கு தான், என் ஃபேமிலிக்காக தான் இந்த வீடியோ. எங்கேயுமே அது வரது முன்னாடி நாங்கள் நல்ல எனர்ஜியாக இருக்கணும், நாங்கள் சேஃபாக இருக்கணும். நீங்கள் நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்க, நிறையா இப்போ கொரோனா வருது, நிறையா பேருக்கு வந்துச்சு. அதுக்கே தான் இந்த சின்ன இன்ஃபர்மேஷன். சின்ன தங்கச்சி மாதிரி நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுக்கே தான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட இருக்கே, நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம் பிஃபோர் இயர்ஸில், எப்படி கொரோனா நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா அது எப்படி நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு கொரோனா இல்லைன்னா கூட நம்ம எங்கே போனால் நம்ம வீட்டுக்கு போய் அங்கே இருக்க போது அங்கே வந்து ஊரில் அந்த மாதிரி பார்க்குறாங்க. அந்த சிட்டி வேறு, அது ஊரில் அங்கே கொரோனா இல்லை நமக்கு இல்லை ஃபஸ்ட்டு. அப்போ கூட அவங்கள வந்து எப்படி நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, எப்படி நம்மளுக்கு டெஸ்ட்டு வச்சாங்க. சின்ன குழந்தை பார்க்காம கூட அவங்களுக்கு கூட டெஸ்ட்டு வச்சாங்க. அதுக்கு தான் இந்த நீங்கள் சேஃபாகிறீங்க, ஹெல்த்தியாகிறீங்க, நம்மக்கிட்ட வரக்கூடாது, யார்கிட்ட ஆனால் வரக்கூடாது. அதுக்கு நினச்சி நீங்கள் எப்போவுமே சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு எப்படி டேஸ்ட் பண்ணாங்க, நாங்கள் ஊருக்கு போகிறோம், கொரோனா வந்துச்சு சொல்லி நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோம். ஊருக்குள்ள போய் அங்கே ஊருக்காரெல்லாம் பயந்துட்டாங்க, அவ்வளோ அவங்கள சிட்டிலேருந்து வந்தாங்க, அவங்களுக்கு இருக்குமா அப்படி என்ன சொல்லிட்டு அவங்கள இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. அப்புறமா அவங்க வருவாங்கன்னா செக் பண்ணுறதுக்காக அவங்களே நம்மளுக்கு வந்து எப்படி செக் பண்ணாங்க அந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. அது மறுபடி மறுபடி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எனக்கு சிஸ்டர் மாதிரி பார்க்குறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட அதெல்லாம் வரக்கூடாது, அவ்வளோதான். நான் என் ஃபேமிலி நான் நினைக்கிறேன், நீங்கள் எல்லோரும் என் ஃபேமிலி தான், அதுக்கு நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என் மெமரிஸ் நான் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணேன், எப்படி நம்மளுக்கு டெஸ்ட் எடுத்தாங்க பிஃபோர் கொரோனாவில். தோ அது பார்க்கலாம் வாங்க. நான் என்ன சொல்லதுக்கு வரேன், நான் என்னால் நல்லா சொல்ல முடியலன்னா நான் என்ன சொல்கிறதுக்கு வரேன் நிறைய பேர் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் நல்லா எப்படி சொல்கிறதே நான் அது தெரியல, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன சொல்கிறதுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு வரேன், அதே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கோ நினைக்கிறேன். புரிஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் போடுங்க. வாங்க பார்க்கலாம்.
நாய் எவ்வளோ குட்டியாக இருந்துச்சு. அப்போ கூட அவருக்கு கூட டேஸ்ட் பண்ணாங்க, ஏன்னா நம்ம இங்கேருந்து சென்னையிலேருந்தே ஊருக்கு போகணும். குழந்தை அப்போ கூட குழந்தைக்கு எத்தனை குழந்தைக்கு வந்துச்சு, எத்தனை குழந்தைக்கு கொரோனா வந்துச்சுன்னு அதுக்கே அதுக்கு கூட டேஸ்ட்டு பண்ணாங்க. நம்மளுக்கு எப்படி டேஸ்ட், ஊரில் போய் இங்கே ஊர் அதே அங்கே போய் நம்மளுக்கு எவ்வளோ எப்படி டேஸ்ட் பண்ணாங்க, குழந்தைக்கு கூட எப்படி டேஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அது சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தோ சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. சந்திக்கிறோம் நெக்ஸ்ட் ப்ளாகில். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.